அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த உணவு பொதிகளை டென்மார்க்கில் இருக்கிற எங்களுடைய உபாசகி அன்னையினுடைய ஏற்பாட்டில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பொதிகளை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன். அம்மா வந்து எப்படின்னா, அவங்க யாழ்ப்பாணத்தில் பிறந்து அங்கே வளர்ந்து டென்மார்க் நாட்டில் போயிட்டு இன்றைக்கி அவங்க டென்மார்க் நாட்டில் இருந்து ஒரு அன்னையாக எல்லோருக்கும் அருள் பாலிக்கிற அதே நேரத்தில் பல்வேறு சமூக பணிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொன்னோம்னா, வடகிழக்கில் ஏற்கனவே பல வேலைகளை தொடர்ச்சியாக பல வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் என்னுடைய தொடர்பு ஏற்பட்டு இப்போ என்னுடைய வேண்டுகோளுக்கு அமைய அவர்களுடைய ஆசை இந்த மலையக மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ரீதியில் இன்றைக்கி நமக்கு நிறைய உதவிகளை கடந்த 2-3 வருஷங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொன்னோம்னா, நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்கள் கொடுக்கறது, பேக் கொடுக்கறது, அதே போல் வசதி இல்லாதவங்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்குறது, அன்னதானம் கொடுக்கறது, கோயில் பணிகளுக்கு உதவி செய்கிறது, கல்வி கற்கிற மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் செய்கிறது, இப்படி பல வேலை திட்டங்களை எங்களுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். காரணம் என்னன்னா, அவங்க வந்து வடகிழக்கில் பிறந்து வளர்ந்தவங்க, மலையகத்துக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் நம்ம விட்டு அந்த கஷ்டங்களை அவங்க உணர்ந்து இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சி இன்றைக்கி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா. அவங்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கி டென்மார்க்கில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் முக்கியமானவங்களுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பொதிகள் வழங்கப்படுது. நான் அது யார் என்னங்கிறத உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். எல்லோரும் அவர்களுக்காக, அந்த பிறந்தநாளை கொண்டாடும் குடும்பத்துக்காக எனக்கு இறைவனை வேண்டிக்கிறேங்க, அவங்க நீண்ட ஆயுளோடு வளரணும்னு. ஏழாளை பதியில் அவதரித்து டென்மார்க் பிரண்டா பதியில் தாந்தோன்றி அம்மனாக அருள் பாலித்து வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காகவும் மலையக மக்களுக்காகவும் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அனைவரும் அறிந்த விடயமாகும். அந்த வகையில் டென்மார்க் நாட்டில் வசித்து வரும் திருமதி சந்திரவதி சந்திரசேகரம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நூர்லியா பிரதேசத்தில் கஷ்டப்படும் பக்தர்களுக்கு 6/11/24 புதன்கிழமை, அதாவது இன்று, உணவுப் பொதிகளை வழங்கியுள்ளார். அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தினாலும் திருமதி சந்திரவதி மற்றும் அவரது குடும்பத்தினர் தீர்க்காயுளுடன் என்றும் மகிழ்வாக ஆரோக்கியமாக சகல வளங்களும் பெற்று வாழ வாழ்த்தி வேண்டுகிறோம். ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வரும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளை போற்றி வணங்குவோமாக. ஓம் சக்தி. அவங்க தான் இந்த பொருட்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லோரும் சார்பாகவும் அவங்க நீண்ட ஆயுளோடு வாழணும்னு அவங்கள நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள்லாம் இன்னைக்கு கொடுத்து வச்சவங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி கிடைக்கும். அந்த பொருட்களை வழங்கின அவங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்கிற அதே நேரத்தில் தொடர்ந்தும் இவ்வாறான பணிகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அம்மா மிக விரைவில் மீண்டும் இலங்கைக்கு வர இருக்கிறாங்க. வரும்போது இன்னும் பல இடங்களுக்கு சென்று மலையகத்தில் எங்களுடைய மக்களுக்கு பல உதவிகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எனவே அவர்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளோடு வாழணும்னு பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அடியாரை காப்பவளே போற்றி, ஓம் அண்டமெல்லாம் ஆள்பவளே போற்றி, ஓம் அபிஷேக பிரியையே போற்றி, ஓம்
அபிராமி உபாசகியே போற்றி. ஓம் ஆன்மீக அதிசயமே போற்றி. ஓம் அருளாசி புரிபவளே போற்றி. ஓம் உழவின் புனலே போற்றி. ஓம் அறம்வளர் நாயகியே போற்றி. ஓம் அலங்கார ரூபிணியே போற்றி. ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி. ஓம் அழியாத சக்தியே போற்றி. அறம் வளர்ப்பவளே போற்றி. ஓம் அருள் வாக்கு சொல்வாய் போற்றி. ஓம் அறியாமை தீர்ப்பவளே போற்றி. ஓம் அறிவொழியானாய் போற்றி. ஓம் அன்னபூரணியே போற்றி. ஓம் ஆஞ்சநேயர் அருள் பெற்றாய் போற்றி. ஓம் ஆபத்தை தடுப்பவளே போற்றி. ஓம் ஆராதனை ஏற்பவளே போற்றி. ஓம் ஆனந்த விளக்கே போற்றி. ஓம் ஆனந்த ஸ்வரூபமே போற்றி. ஓம் அபிராமி வடிவமே போற்றி. ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி. உயர்வாய் போற்றி. ஓம் ஓ
முதரிய பரம்பொருளே போற்றே. ஓம் கருணை கடலே போற்றே.